ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, பல நாட்களாக உன் மனதை வாட்டும் பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகின்றேன். உன் மனதில் நிறைய சஞ்சலங்கள், நிறைய கோபங்கள், நிறைய ஏமாற்றங்கள் எல்லாமே சூழ்ந்துள்ளது. அவை அனைத்தையும் நான் மறக்க வைப்பேன். அவை அனைத்திற்கும் ஒரு மருந்தாக உன் சாயப்பா நான் இருப்பேன். என் அன்பு குழந்தையே, உன் பிரச்சனைகளுக்கும் உன் வேதனைகளுக்கும் காரணம் நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். இவ்வாழ்க்கையில் அனைவருக்கும் தேடல் என்கின்றது பொதுவாகத்தான் உள்ளது. மண்ணை தேடி சிலர், பொன்னை தேடி சிலர், பெண்ணை தேடி சிலர், வேலையை தேடி சிலர், விடியலை தேடி சிலர், வேடிக்கையை தேடி சிலர், புகழை தேடி சிலர், பதவியை தேடி சிலர். என் அன்பு குழந்தையே, உன்னை தேட மறந்தது ஏன்? உன்னை தேடி பார், அதுதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் முதலில் உன்னை தேடி பார். உனக்குள் என்ன திறமை இருக்கின்றது என்பதை பார். நீண்ட நாளாக உன் மனதை போட்டு மிகவும் குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனை நீங்க உன்னை சுற்றியுள்ளவர்களை தேர்ந்தெடுப்பதிலும் கவனம் கொள்ள வேண்டும். நண்பனை தேர்ந்தெடுத்தால் துரியோதனனை போல் நண்பனை தேர்ந்தெடு. உலகிற்கு தீயவனாக இருந்தாலும் உனக்காக கடைசி வரை போராடுவான். கர்ணனை போல் நண்பனை தேர்ந்தெடு. ஆண்டவனே எதிர்த்தாலும், நீ வீழ்கின்ற நிலை வந்தாலும் உனக்காக உயிரே தருவான். நீ உன் வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பதுதான். நீ உன் மனதால் தெளிவாக இருக்க வேண்டும். அவ்வாறு நீ உன் மனதால் தெளிவாக இருந்தால் உன்னை வீழ்த்த ஒருவராலும் முடியாது. நீ ஒரு இடத்தில் நிராகரிக்கப்படுகிறாய் என்று தெரிந்தாலோ, அல்லது உன் மீது நம்பிக்கையின்றி பழகும் உறவுகள் இருந்தாலோ, அவர்களை விட்டு நீ விலகி சென்றுவிடு. உன் அருமை காலம் ஒரு நாள் நிச்சயம் அவர்களுக்கு எடுத்து காட்டும். எந்த நிலைமையிலும் நீ உன் மனதை அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, நல்லதொரு ஆறுதலும் இல்லை. என் அன்பு செல்லமே, எப்பொழுதும் நிராகரிப்புகள் தான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். எனவே யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன்னை புறக்கணித்தாலும் கவலைப்பட வேண்டாம். உன் மனதில் கவலைகள், வருத்தங்கள் ஏதுமின்றி நீ வாழ வேண்டுமென்றால் இருப்பதே போதும் என்ற எண்ணம் உன்னுள் இருக்க வேண்டும். அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, இருப்பதே போதும் என்று மன நிம்மதியோடு வாழ கற்றுக்கொள். அப்படி வாழ கற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் வருத்தங்கள் இருக்காது, மன சோர்வுகள், ஏமாற்றங்கள் எதுவும் இருக்காது. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே பொறுமையாகத்தான் கிடைக்கும். அது பெரியதாகவும் கிடைக்கும், மன நிறைவோடு கிடைக்கும். அதுவும் மற்றவர்கள் ஒரு நாள் பொறாமைப்படும் அளவிற்கு கிடைக்கும். நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான். ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாது. நம்பிக்கையோடு இரு, உன் கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகும் நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது. மனம் தளராதே, மகிழ்வான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. கவலைப்படாதே, வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்து வந்த காலம் இப்பொழுது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேர் ஒளியாய் ஜொலிக்கப் போகின்றாய். நீ வெற்றி பெறுவதற்கு நிறைய அவமானங்களையும் தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய்? நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் சூழ்ந்து போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய். உன் மன தைரியத்தை நான் மிகவும் பாராட்டினேன்.
மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ வெற்றியை அடைவாய். உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருச்சிகமாக வளர்ந்து நிற்க போகின்றாய். அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன். உனக்கு மாயை விதி போன்று எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி நீ எழுந்து நின்றாய். என்ன கம்பீரம் என் அன்பு பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன். தேடிய விஷயங்கள் உனக்கு பதிலளித்ததா? அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று நீ யோசித்து பார்த்தாயா? என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. எதற்காகவும் அஞ்சாதே. மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய் என்பதை உன் சாய்தேவா அறிவேன். நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும். உன்னோடு நான் இருக்கின்றேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். நீ சிறிதும் கவலையில்லாமல் இரு. எந்த ஆபத்து வந்தாலும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கின்றேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன். நீ கவலைப்படாமல் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் இரு. நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது. நாளை நடப்பதை உன்னால் தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழு. அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. நீ தைரியத்துடனும் அமைதியுடனும் பொறுமையுடனும் இரு. பல நாட்களாக உன் மனதை வாட்டும் பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. ஜெய் ஜெய் சாய் நமோ நமக. சத்குரு சாய் நமோ நமக. நன்றி, வணக்கம்.